Hi friends, this is Devan from Ocean Spray Marine Aquarium. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆந்தியஸ் ஃபிஷ் பத்தி தான். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தலாம். ஆந்தியஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும், அது ஒரு கோரல் ரீஃப் ஃபிஷ். இது ரொம்ப ஸ்மாலர் சைஸ் எலங்கேட்டட் பாடியோட இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வைப்ரன்ட் கலர்ஸ் இருக்கு, ஆரஞ்ச், பிங்க், பர்பிள் அண்ட் தென் எல்லோ. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஆந்தியஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கூலிங் டைப் ஃபிஷஸ் தான். இதில் நிறைய ஃபீமேல்ஸ் தான் இருக்கும் மெயின்லி, அதுக்கப்புறம் தான் ஃபியூ மேல்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தியஸ் எப்பயுமே வந்து ஒரு அடாப்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் அடாப்டேஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து முக்கியமான டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்வென்டிவாக வந்து ஹெர்மபிரோடடைஸ் அப்படின்ற ஒரு டேர்மில் வரும். அதுக்கு மீனிங் என்னென்னா நிறையா ஆந்தியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிறப்போ ஒரு ஜெண்டரில் தான் இருக்கும், ஒரு செக்ஸ்லேயும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானப்போ அதோட ஜெண்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற இதுக்கு பேர் தான் உங்களுக்கு ஹெர்மபிரோடடைஸ் அப்படின்வாங்க. ஸோ ஆந்தியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபீமேலாக தான் பிறக்கும். ஸோ ஃபீமேலேருந்து மேலாக அது வந்து மாறிக்கும் ஈஸியாக எப்போ வேணாலும். அது எப்படின்னா அந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா மேல் இருக்கும் அந்த ஃபீமேலுக்கு. ஸோ அந்த ஆல்ஃபா மேல் எப்போ இறக்குதோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லீடிங்கில் இருக்க எந்த ரொம்ப அக்ரெசிவாக இருக்க லீடிங்கில் இருக்க ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சைஸில் பெருசாக இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ஜெண்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் மேலாக. அதுக்கான ட்ரான்சாக்ஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 weeks எடுத்துக்கும். அந்த 2 weeksில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாடி சைஸ்லேருந்து கலர்லேருந்து ஈவன் அதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து நெக்ஸ்ட்டு இது என்ன சேஞ்ச் பண்ணாலும் இது ஒரு லார்ஜ் ஸ்கூலிங் டைப் ஃபிஷஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேல்ஸ் இருக்கும். அந்த மேலெல்லாம் என்ன பண்ணுன்னா உடனே ஃபீமேலாக வந்து கன்வெர்ட் ஆகிடும், அதாவது அந்த ஜெண்டரை சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாமினன்ட் மேல் இருக்குல்ல, அது ரிமூவ் அது குரூப்லேருந்து வெளியில் அதாவது போகிறப்போ இல்லை இறக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதில் அக்ரெசிவ் ஃபீமேல் தான் வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கும். மேலே அதோட ஜெண்டரை சேஞ்ச் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் அக்வேரியமில் பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. பட் வைல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாவே நடக்கும். அட் த சேம் டைம் வைல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோலில் நிறைய ஃபீமேலை வச்சுருக்கோம் மேட் பண்ணி. ஸோ அது வந்து ஃபுல்லாகவே அது கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இது அப்படியே நம்ம அக்வேரியமில் ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்பவே டிஃபிகல்ட்டுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதில் ரொம்ப பிரச்சனை என்ன, நமக்கு அக்வேரியமில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா இந்த மேல் ஃபீமேல் ட்ரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மேல்லேருந்து ஃபீமேலாக மாறுது, ஃபீமேல்லேருந்து மேலாக மாறுது, இந்த மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து நடுவில் ஸ்டக் ஆகிடும். ஸோ அதோட கம்ப்ளீட்டே ஆகாது இந்த ப்ராசஸ். இந்த மாதிரி தான் நம்ம அக்வேரியமில் யூஸ்வலாக நடக்கிறது இது தான். பட் இது கொஞ்சம் கம்மி கேசஸ் தான், யூஸ்வலாக இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். மேஜராக ஒரு சில கேசஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் இந்த மாதிரிலாம் அப்படியே இன்கம்ப்ளீட்டாகவே இருந்துடும். ஸோ அதெல்லாமே ரொம்ப காமன் அக்வேரியமில். ஸோ வைல்டில் இந்த மாதிரி இருக்காது, வைல்டில் ரொம்ப ஒரு ரேர் கேசஸ் தான். பட் நம்மளோட அக்வேரியமில் இது கொஞ்சம் நிறையவே இருக்கும் கம்பேர்டிவ்லி வைல்டு. ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ பிரதர்.